வெல்கம் டு டாக்கிஸ் கிரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடு என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர் ராமானா டைரக்ஷனில் எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடித்த குண்டிகிளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, குடுவ பக்கத்தில் வெல்சி பண்ணி ப்ரெஸ் பண்ணுறங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு அபூர்வமான திரைப்படம்னா அது எம்ஜிஆர் சிவாஜியும் சேர்ந்து நடித்த குண்டிகிளி திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படம் 1954 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்கும் ஒரே சேலரி தான், 25,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அதோட அதிகமான சம்பளம் ஆகிருந்தாராம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினச்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரிலீஸ் பண்ண முதல் நாளே சரியான மழை, அதனால் ரசிகர் கூட்டமும் வரலையாம். ரெண்டாவது நாள் ரசிகர் கூட்டம் வந்திருக்கு, ஆனால் கூடவே ரசிகர்களுக்குள்ள சண்டே வந்திருக்கு. படம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள், இது எம்ஜிஆர் படமும் இல்லை சிவாஜி படமும் இல்லை சொல்ல, கடைசியில் இந்த படம் ஒரு தோல்வி படமாகவே முடிஞ்சுது. இந்த நஷ்டத்தை சரி செய்ய டிஆர் ராமன் அவர்கள் மீண்டும் எம்ஜிஆரை வைத்து குலே பகவாலி அப்படின்ற ஒரு படம் தயாரித்தார். அந்த படம் மூலமாக அவர் அதிகமான வசூலை பார்த்தாரு. எம்ஜிஆரும் சிவாஜியும் மிகப்பெரிய ஸ்டாராக வந்ததுக்கப்புறமா குண்டிகிளி படத்தை செகண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ விளம்பரங்களில் சிம்மக்குரலும் பத்மஸ்ரீ சிவாஜியும் பத்மஸ்ரீ பட்டம் வேண்டாம் என்ற எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏயும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டிகிளி படத்தை செகண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த தடவை எல்லா தடலையும் ரசிகர் கூட்டம் நிரம்பிய வழி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரசிகரிடையே மீண்டும் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. 1982 ஒரு சில திரையரங்கில் பயங்கர கலவரமாகி அந்த படத்தை இனிமேல் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. இந்த படத்தில் டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ராமச்சந்தர், சிவாஜி கணேசன், பிஎஸ் சரோஜா நடிக்கும் குண்டிகிளி அப்படின்னு தான் படம் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை செய்யலான்னு சொல்லிட்டு சிவாஜி ட்ரை பண்ணுறாரு. அங்கே புயலாக வர எம்ஜிஆர் சிவாஜியை காப்பாற்றுறாரு. அப்புறம் தான் தெரியுது எம்ஜிஆர் சிவாஜி ஃப்ரெண்ட்ஸ்னு. எம்ஜிஆர் சிவாஜிக்கு வேலை வாங்கி தந்து தன்னோட வீட்டில் தங்க வைக்கிறாரு. தனது மனைவியை சிவாஜிக்கு அறிமுகம் செய்து வைக்கும் போது சிவாஜி ஷாக் ஆகுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட முன்னாள் கதையில் தான் எம்ஜிஆருக்கு இப்போ மனைவியாக இருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் ஜெயிலுக்கு போயிடுறாரு. சிவாஜி எம்ஜிஆர் மனைவியை அடைய முயற்சி செய்கிறாரு. கடைசியில் ஒரு கட்டத்தில் சிவாஜிக்கு கண் பார்வை போய் சிவாஜி தெரிஞ்சிடறாரு. ஜெயிலிருந்து வர எம்ஜிஆர் சிவாஜி தன்னுடைய மனைவி மேலே ஆசைப்பட தெரிஞ்சது சிவாஜி அடித்து துவம்சம் பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் சிவாஜி தெரிஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயம் எம்ஜிஆர் தெரிய வருது. உடனே எம்ஜிஆரும் சிவாஜியை மன்னிச்சு விட்டுறாரு. படமும் சுபம்ன்ற டைட்டிலோட முடிச்சிடுறாங்க. இந்த படத்துக்கு இசை கேவி மகாதேவன். இந்த படத்தில் மொத்தம் 9 பாடல் இருக்கும். ஆனால் ஒரு பாடல் கூட எம்ஜிஆர் பாடுற மாதிரி அமைச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் சிவாஜி பாடுற மாதிரி பாட்டு இருக்கும். அதே போல் இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி தான். அந்த சண்டை காட்சியும் எம்ஜிஆர் போடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய இடங்களில் சிவாஜி சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஒரு இடத்துல சிகரெட் கையில் வச்சிருந்தார், ஆனால் புகைப்பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்க மாட்டார். இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வந்து எல்லா படங்கள்லையும் எம்ஜிஆர் புகைப்பிடிக்கிற மாதிரியோ மது அருந்த மாதிரியோ கடைசி வரைக்கும் நடிக்கவே இல்லை. அதனால தான் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் இடத்த இன்னும் கூட யாராலையும் நிரப்ப முடியல. எம்ஜிஆர் சிவாஜியும் குண்டிகிளி படத்துக்கு அப்புறமா சேர்ந்து நடிக்கவே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக தான் இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குண்டிகிளி படத்தை எங்கே பார்த்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குண்டிகிளி படத்தை பற்றி வேறு தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.